இன்றைக்கு இரண்டு இடங்களிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று எரிவாயு சம்பந்தப்பட்ட போராட்டம், இன்னொன்று தங்கச்சி மடத்திலே நடக்கிற ஒரு மீனவ சகோதரர் இறந்து விட்ட அந்த போராட்டம். என் மனமாற உளமாற நான் சொல்வதெல்லாம், இறந்த அந்த தம்பி பிஜோ அவருடைய வயதை பார்க்கிற பொழுது, அவருடைய இளமையை பார்க்கிற பொழுது, பறந்து திரிய வேண்டிய ஒரு வயதிலே உடைப்பதற்காக கடலுக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்ற சென்றவருக்கு இறந்த உடலை பார்க்கிற போது அந்த பெற்றோருடைய இழப்பிற்கு ஈடு இணை கிடையாது. எனக்கு அங்கே சென்று போராட வேண்டும் என்ற ஆசைதான். குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு இந்த நேரத்தில் இதை நான் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அந்த உண்மைகள் அழிக்கப்பட்டுவிடும். அதற்காக சில தகவலை உங்களுக்கு தெரிவிக்கத்தான் இந்த செய்தியை சொல்கிறேன். இது மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 29/3/2016 அன்றைக்கு நான் அம்மா அவர்களுக்கு வைத்த ஒரு கடிதம். இந்த கடிதம் தேர்தலை சந்திக்க ஒரு 2.5 மாதங்கள் இருக்கிற நேரத்தில் அம்மா அவருடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்களே, இந்த தேர்தல் அறிக்கை, அதற்காக நான் ஒரு நடிகனாக இந்த கட்சியிலே எதற்காக இணைந்தேன், நான் என்ன லாபம் கண்டேன் என்பதெல்லாம் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். அதை பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நடிகனாக ஒரு பொது விஷயத்திலே நாம் எவ்வளவு சிந்திக்கிறோம் என்பதற்காக நான் அம்மாவிற்கு பணிவோடு வைத்த இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் மீனவர் சம்பந்தமாக சில திட்டங்களை நான் சொல்லியிருந்தேன். முதலிலே விவசாய திட்டம், அந்த விவசாயிகள் போராடி கொண்டு அதை நான் இதை வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கேன். அந்த காப்பி உங்களுக்கெல்லாம் நான் தரப்போகிறேன். இதை வந்து குறிப்பாக சொல்லப்போனால் மீனவர்கள் இந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக ஒரு விரிவான ஒரு திட்டத்தை நான் அம்மா அவர்களுக்கு தெரிவித்தேன். 2வது 3வது பக்கத்திலே இருக்கும். இதில் என்னவென்று சொன்னால், எப்படி இன்றைக்கு தமிழகத்தில் நடமாடும் நீதிமன்றம் இருக்கிறதோ, அது ஒரு வண்டி தான், ஒரு கேரவன் வண்டி மாதிரி இருக்கும். அந்த வண்டியை நிறுத்துவாங்க, பைக்கில் வர்றவங்களை பூரா மடக்கி அங்கேயே ஃபைன் போட்டு ஸ்பாட் ஃபைன் போட்டு அப்படியே அமுச்சிருவாங்க. நடமாடும் நீதிமன்றம் போல் இலங்கைக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனை ஒன்றே ஒன்று தான். ஆந்திராவில் இருக்கிற மீனவர்களுக்கு எல்லை தள்ளி இருக்கிறது, கிட்டத்தட்ட அந்தமான் வரை கடந்து இருக்கிற காரணத்தால் அங்கே எல்லை பிரச்சனை வருவது கிடையாது, மீனவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. கேரளாவில் இருக்கிற பிரச்சனைக்கும் அரபிக்கடல் இருக்கிறது, அவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அண்டை நாடாக இருக்கிற இலங்கை அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் உடனடியாக அது வருகிற காரணத்தால், உடனே வருகிற காரணத்தால் நமக்கு அந்த பிரச்சனை வருகிறது. கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தான் நமக்கு அங்கே தூரம் இருக்கிறது, அதிலே குறிப்பாக கச்சத்தீவும் அடங்கியிருக்கிறது. நான் சொன்ன கருத்தை அன்றைக்கு அம்மா அவர்கள் இந்த கடிதம் அம்மா கை கரங்களுக்கு கிடைத்த அரை மணி நேரத்திலே எனக்கு தலைமையிலிருந்து அந்த குழுவிடமிருந்து தொலைபேசி வந்தது. அம்மா மிகவும் பாராட்டினார். இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும் என்று கேட்டார். நான் தெளிவாக சொன்னேன், இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் தெளிவாக சொல்கிறேன், நான் சட்டப்படி இதை ஆராய்ந்து கேட்டு கருத்து கேட்டு எடுத்த திட்டம். அங்கே இலங்கைக்கும் கச்சத்தீவுக்கும் நடுவிலே ஒரு மிதக்கும் நீதிமன்றம், கிட்டத்தட்ட மிதக்கும் நீதிமன்றம் என்று சொன்னால் த ஃப்ளோட்டிங் கோர்ட், இது சாத்தியப்படும். எப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட மொபைல் கோர்ட்டு மாதிரியே ஒரு அங்கே வந்து இரண்டு நாடுகளும் சேர்ந்து பேசி, இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்றைக்கு கூட இலங்கை மீனவர்களை கொண்டு வந்து இன்றைக்கு எக்மோர் கோர்ட்டில் சரண்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள கூட்டு வந்து இந்த செலவு, அதே போல் இங்கிருந்து போகிற செலவு, குறிப்பாக ஒரு உண்மை சொல்லப்போனால் மீனவர்கள் காயப்படுகிறார்கள், மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்கள் இதயமாக கருதுகிற அந்த இன்ஜின் பொருத்தப்பட்ட படகு அங்கே காற்றிலே உரசி அங்கே கரைந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விலை கிட்டத்தட்ட 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம். ஆனால் உயிரிழந்தால் கூட இங்கே தருவது 3-5 லட்சம், அவ்வளவுதான். இதை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்று நான் அம்மாவிற்கு, இதை ஆழமாக படித்தால் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அப்படியே மீனவர்கள் திசை மாறி சென்றாலும் அங்கே இருக்கிற மொபைல் கோர்ட், அந்த கோர்ட்டில் 2 நாட்டுடைய நீதிபதியும் இருந்தால் உடனடியாக அவர்கள் அங்கேயே ஒரு ஸ்பாட் ஃபைனை போட்டு, சாதாரண தவறாக இருந்தால் அது 1 முறை, 2 முறை, 3 முறை, 3வது முறையாக இருந்தால் நாங்கள் கைது செய்வோம் என்கிற வாணிகையை கொடுத்து அவர்களை மீண்டும் அனுப்புகிற பட்சத்திலே படகுகள் காப்பாற்றப்படும், உயிர் சேதம் ஏற்படாது. இது த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த போத் கண்ட்ரீஸ், அந்த 2 நாடுகளுக்குமான உறவு என்று நான் அம்மாவுக்கு கடிதம் வைத்திருந்தேன். அரை மணி நேரத்தில் அம்மாவிடமிருந்து எனக்கு பதில் வந்தது. மிக அற்புதமான திட்டத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த குழுவிடம் இந்த கடிதம் செல்லப்பட்டது. எனக்கு அம்மாவின் பாராட்டு கிடைத்தது. ஒருவேளை அம்மா இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக பிஜோவோட உயிர் போயிருக்காது. இந்த திட்டத்தை நான் அம்மாவின் காலில் விழுந்தாவது இன்றைக்கு பலம் வாய்ந்த கட்சியாக 3வது
எதிர்கட்சியாக இன்றைக்கு அதிமுக இருக்கிற காரணத்தால் இதை வலியுறுத்தி சொல்ல முடியும். இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இந்த சுமூக உறவு தான் ஏற்படும். இட்ஸ் இது ஒரு அற்புதமான திட்டமாக இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி அம்மா கரங்களை கொடுத்தேன். இன்றைக்கு நடக்கிற சம்பவம் ஒரு உயிரிழப்பு. மீனவ சமுதாய மக்களுக்கு தயவு கூர்ந்து ஊடக நண்பர்களாகி நீங்கள் இந்த திட்டத்தை மீனவ சமுதாய மக்கள் சென்று சேருகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய்விட்டால் நிச்சயமாக இதில் இருக்கிற உள்ள இந்த கருத்தை பாரத பிரதமருக்கோ அல்லது எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டராக இருக்கிற திருமதி மாண்புமிகு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் கருத்துக்கோ அல்லது நானே கூட நேரடியாக இங்கே இருக்கிற மத்திய அமைச்சர் கவனத்துக்கு இந்த கடிதத்தை கொண்டு சென்று இந்த மீனவ பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி. ஏனென்றால் வேறு எந்த திசையிலும் இந்த சம்பந்தம் கிடையாது. கீழே இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த இலங்கையை ஒட்டி இருக்கிற கடற்கரைக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தால் தயவு கூர்ந்து இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம், இரு நாட்டு ஒரே ஒரு பேச்சுவார்த்தையிலே முடியக்கூடிய சுமூக திட்டம். இதற்கு செலவு கிடையாது. இங்கே இருக்கிற அந்த எல்லை பாதுகாப்பு படைக்கு இருக்கிற அந்த கப்பலை ஒரு அறை இருந்தாலே போதும். எத்தனை படகுகள் சிக்கிறது அதை உடனடியாக தீர்த்து அனுப்பக்கூடிய ஒரு மிக எளிய திட்டத்தை நான் அம்மாவின் கவனத்திற்கு வைத்தேன். இதற்கான அம்மாவுடைய அந்த இன்றைக்கு ஆன்மா என்னை பாராட்டி கொண்டிருக்கும். இந்த தகுந்த நேரத்தில் இதை நான் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் இதுபோல் நான் சமுதாய சம்பந்தப்பட்ட சமூகம் சம்பந்தப்பட்ட அல்லது பிரச்சனைக்குரிய விஷயங்களை பல விஷயங்களை அம்மாவுக்கு கடிதமாக வைத்திருக்கிறேன் ஒரு நடிகனாக. அதில் இது ஒன்றை இந்த நேரத்தில் இதில் விவசாய சம்பந்தம் இரண்டு திட்டங்களை மட்டும் அம்மாவுக்கு வைத்தேன். தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றுகிற திட்டமும் அடுத்து மீனவர்களுக்கான நிரந்தர திட்டம். இந்த திட்டம் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு மிக அற்புதமான திட்டம். ஒரு சிறு சிறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மீனவருக்கு கூட எதிர்காலத்திலே பிரச்சனை இருக்காது என்ற அன்பு வேண்டுகோளை நான் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இன்றைக்கு அம்மா வழியிலே நடந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிற மாநில அரசு இந்த கருத்தை இந்த கடிதம் இருக்கிறது தலைமையில் அம்மாவின் இல்லத்திலே இருக்கும் எடுத்து பார்த்து தயவு கூர்ந்து இதை மத்திய அரசுக்கு சொல்லி உடனடியாக ஒரே நாளிலே தீர்வு காண முடியும். இதற்கு செலவோ ஒன்றுமே கிடையாது. அங்கே இருக்கிற ரோந்து கப்பலை நாம் நீதிமன்றமாக பயன்படுத்த போகிறோம் அவ்வளவுதான். இது சம்பந்தமாக வந்து நினைவூட்டல் விதமாக நீங்கள் வந்து இப்போது இல்லை நான் நேற்றே கொடுக்கலான்னு நினச்சேன். இந்த இன்றைக்கு இருக்கிற அதிமுகவுடைய இந்த அணி பிளவின் காரணமாக இது எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக தெரியும். ஒரு அடியில் நான் சொல்ல முடியாது. இரண்டு அன்னைக்கு போக சொல்கிறீங்களா? நல்லா இருக்கும். இல்லை 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 இன்றைக்கு அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களே பிரிந்து கிடக்கிற நேரத்தில் இதை நான் முறைப்படி சொன்னால் இப்போது மத்திய அமைச்சருக்கு சொல்ல வேண்டும். மத்திய அமைச்சர் என்று பார்த்தால் இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஒருவேளை நீங்கள் இது நேரடியாக வந்து தெரிவிங்கள் என்று எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தால் நிச்சயமாக நான் டெல்லி வரை சென்று கூட நான் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்து இந்த விளக்கத்தை சொல்வதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். மிக அற்புதமான திட்டம். மிக எளிய வகையிலே இதை இரண்டு நாட்டுடைய மீனவர்களுக்கும் ஒரு எளிய முறையில் தீர்க்கிற விஷயம். இதற்கு குறிப்பாக நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை கச்சத்தீவு தான். அந்த கச்சத்தீவு எல்லை என்று தெரியாத அளவிற்கு போகிறோம். ஒருவேளை கச்சத்தீவு பிரச்சனை தீர்க்க முடியாது என்று சொன்னால் கச்சத்தீவில் மீன் பிடிக்கிற உரிமையை மட்டுமாவது தந்துவிட்டால் போதும் அந்த எல்லை பிரச்சனை வெகு அளவில் குறையும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. சார், சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து தமிழக மக்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் எதிராக செயல்பட்டு உங்களுடைய கருத்து நிறுத்தம். மிக மூத்த அரசியல்வாதி, கைதேர்ந்த வழக்கறிஞர். அவருடைய கருத்துக்கள் வார்த்தைகள் அவர் சிந்தித்து பேசுகிறாரா அல்லது சில நேரங்களிலே எதற்காக பேசுகிறார் என்று தெரியவில்லை. அது இங்கே இருக்க தமிழ் மக்களுடைய காயப்படும் புண்படும் என்பதை உணர்ந்து தயவு கூர்ந்து வரும் காலத்திலே அவர் வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் சொன்னேன், வாய்ப்பு கிடைத்தால் இதை மத்திய அமைச்சருக்கு சொல்லுவேன். இதை நீங்கள் படிங்க. முதல்ல உங்களுக்கு படித்து உங்களுடைய மனதில் ஊடகத்தினுடைய நடுநிலையாளர்களாக இருக்கிற அல்லது பத்திரிகை ஊடகங்கள் இருக்கிற இதில் நியாயம் இருக்கிறது இது தீர்க்கக்கூடிய விஷயம்தான் என்று தெரிந்துவிட்டால் இதை நான் அம்மாவுக்கு வைத்தேன். இது சாதாரணமாக கொடுத்த கடிதம் கிடையாது. ஏன் இன்றைக்கி நான் வெளியிடுறேன்னா நான் இருந்த கழகம் ஒரு கட்டுப்பாடான கழகம். நான் அம்மாவுக்கு பேசுகிற உரைப்படி பார்த்தால் இதை நான் கையில் எழுதியிருப்பேன். பிரிண்ட் கூட பண்ணலை. ஏன்னா நான் எழுதுகிற விஷயங்கள் ப்ரெஸ் மூலமாக கூட வெளியே போயிடக்கூடாது, யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்துடக்கூடாதுன்னு நான் கையிலே எழுதி என் கைப்பட எழுதி கொடுத்த கடிதங்கள். இதுபோல் பல இருக்கிறது சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயம். அதை அவ்வப்போது நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துவேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் இது அதுதான் இது தஸ் இஸ் அப்போ இப்போ நான் சொல்கிறேன். வெரி சிம்பிள். இப்போ இந்த மொபைல் கோட்டு வைக்கிறாங்க இல்லையா, இந்த சாதாரண வழக்குகளுக்காக ஒன்வேயில் போகிறவங்க திரும்பி வர்றவங்க
தண்ணி இந்த மாதிரி சாதாரண வண்டிக்காக ஒரு மொபைல் வண்டி ஒரு சின்ன ஒரு கேரவன் வண்டி தான் இருக்கும், ஒரு மெட்ரோட ஒரு வேன் இருக்கும், அது உள்ள ஒரு நீதிபதி வந்து உட்காருவார். அவங்க நீதிபதி தான், அதுக்காக அவங்க தரம் தாழ்த்துட்டோன்னு நினைக்கிறது கிடையாது. அவங்க அங்கேயே ஸ்பாட் ஃபைன் போட்டு அதை உடனே தீர்த்து வச்சுருவாங்க. அதே மாதிரி இது வந்து இஸ் அ ஃப்ளோட்டிங் கோர்ட், ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு கப்பலை நிறுத்தினாலே போதும், இருக்கிற கப்பலே போதும். இரண்டு ரோந்து கப்பலும் அங்கே இருக்கிறது, இந்திய நாட்டுடைய கடற்படை கப்பலும் அங்கே இருக்கிறது, இலங்கை நாட்டோட கடற்படை கப்பலும் அங்கே இருக்கிறது. இரண்டு நாட்டுடைய ஒரு நீதிபதி மட்டும் அங்கே செல்ல வேண்டும். அது அந்த பார்டரில் இருக்கிற நம்ம ராமேஸ்வரம் அல்லது தங்கச்சி மடத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கூட போய் உட்காந்து அதை பண்ணலாம் போதும். அது மாதிரி அந்த ஊர்லேருந்து ஒருத்தங்க வரணும், இங்கேருந்து படகோடு கொண்டு போகிற காரணத்தால் படகு பாதிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் ஒரு தாய் கஷ்டப்பட்டு ஒரு மகனுக்கு படகை வாங்கி கொடுத்து அந்த படகு அங்கே சேதப்பட்டு நிற்கிற போது உள்ள குமுறல் ஏற்படுகிறது. அதனுடைய வேதனை மிகப்பெரிய வேதனை. அதை இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இது கிட்டத்தட்ட நான் மிக தெளிவாக எழுதியிருக்கிறேன், இது தவறை பொறுத்து தண்டனை. உண்மையாகவே அவர்கள் தேச துரோகியாக இருந்தால் அதற்கான தண்டனை. இதனால் இந்த இல்லீகல் ட்ரெஸ்பாஸ், அதாவது ஊடுருவல் தடுக்கப்படும். வேறொரு வருகிறார் அல்லது வேறொரு வந்து இது இப்போ சப்போது விடுதலை புலிகள் உள்ளே வருகிறார்கள், இது போன்ற தடுப்புகள் கூட அங்கே தடுக்கப்படும். அதரும் அதையும் கண்டுபிடித்து விடலாம். நீங்கள் அதை நினச்சி வந்துட்டீங்களா? ஒரு வேளை எனக்கும் ஷாக்காக தான் இருந்தது. இவ்வளோ விரைவாக இன்னும் ஒரு வாரத்திலே நாமினேஷன், அடுத்த மாதமெல்லாம் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு, 15ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். ஆனால் நான் சென்ற முறை பத்திரிகை சந்திப்பில் சொன்னது போல தான், மக்கள் ஆளுநரை நம்பியிருந்தார்கள், அடுத்து நீதி அரசரை நம்பியிருந்தார்கள், இப்பொழுது தீர்ப்பு தருகிற தகுதி மக்களுக்கே சென்று விட்டது. மக்கள் சொல்லுவார்கள் எது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயம் சொல்லும் என்று நான் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்களேன். இல்லை, இதுவரைக்கும் நான் உங்கள் சைடு தான் இருக்கேன், உங்களில் ஒருவனாக மக்களில் ஒருவனாக இருக்கிறேன். நிறைய எண்ண ஓட்டங்கள், எங்கே சென்றால் இதைத்தான், எங்கே இருந்தாலும் நான் இதைத்தான் செய்ய போகிறேன், மக்கள் பணி தான். அதற்காகத்தானே ஒரு நடிகனாக இருந்து லட்சங்களை சம்பாதிக்கிற இடத்திலே கூட இருந்து நாம் ஒரு கட்சிக்கு போகிறோம் என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலன் நாம் தெரிய வேண்டும். இப்போது சட்டமன்ற உறுப்பினர் நான் வச்ச கோரிக்கை அது ஒன்று தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 122 பேரும் இன்றைக்கு மனசாட்சிப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு அவர்களுக்கு உகந்த மரியாதை கிடைக்கிறதா என்பது தான் என்னுடைய கருத்து. அங்கே டெல்லியிலே ஒருவர் சொல்லியிருந்தார், அந்த கருத்தில் நான் உடன்படுகிறேன், வருண் காந்தி அவர்கள் சொன்ன கருத்து, பதவி இழப்பு செய்ய வேண்டும் நிச்சயமான ஒன்று. ஏனென்று சொன்னால் 5 ஆண்டுகாலம் ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்தான் என்று இருக்கிற நிலையிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலை பார்க்கிற பொழுது ஒருவேளை மக்களுக்கு பிடிக்கவில்லை சொன்னால் 2.5 ஆண்டு அல்லது 3 ஆண்டுக்குள் நான் அளித்த வாக்கையே திரும்ப பெறுகிற உரிமையை தேர்தல் ஆணையம் நாட்டு மக்களுக்கு தர வேண்டும். அதிலே நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு அந்த உரிமையை தந்தே ஆக வேண்டும். என்று சொன்னால் நான் தேர்ந்தெடுத்தேன், அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, 3 ஆண்டு கடந்து விட்டது, நான் என் வாக்குறுதியை நான் திரும்ப பெறுகிறேன், எனக்கு வேறொரு தேர்தலை நடத்துங்கள், வேறொரு தலைவரை தாருங்கள் என்று கேட்கிற உரிமையை மக்களுக்கு தர வேண்டும். அப்படி செய்திருந்தால் ஒருவேளை இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் தவறு செய்ய வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. பரவாயில்ல, அமெரிக்காவில் ஜனாதிபதி 3 வருஷம் தானேங்க, இங்கேயும் நடத்திட்டு போகலாம், தப்பு இல்லையே, ஒரு தொகுதி தானே, எல்லா தொகுதியும் நல்லா அப்போ நல்லவங்க கிடைப்பாங்கல்ல. அடிக்கடி தேர்தல் வரும்னு கேட்கும்போது நல்ல வாக்காளர், நல்ல சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா, தவறு செய்ய முடியாத ஒருவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதுதானே உண்மை. இன்றைக்கி இந்த தமிழகத்தின் பிரச்சனையிலே இளம் நடிகர்கள்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ட்விட்டரில், எந்த பிரச்சனைக்கும் வராதவங்கெல்லாம் இன்றைக்கி உள்ளே வந்தாங்க. ஏன், ஏதோ ஒரு இடர்பாடு அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி வந்து வளர்ந்த நடிகர் அண்ணன் கமலஹாசன் போன்றவர் அல்லாது சித்தார்த் போன்ற சின்ன நடிகர் கூட தன்னுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் நாட்டுக்காக குரல் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்குற போது ஏதோ ஒரு என்ன புழுக்கம் மக்கள் ஓட்டத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அதுதான் உண்மை. ஜெயலலிதா மறந்த பிறகு, ஜெயலலிதா மேல இருந்த பயம் போன பிறகு ஏற்பட்ட, சர்வாதிகார போக்கு போனதுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு ஜனநாயகம் போல ஒரு சிலர் கருத்து தெரிவித்தாங்க. இந்த மாதிரியான பயம் இல்லாத வெளியே கருத்துக்கள் தெரிவித்தது காரணம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் அப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாடு. நல்ல தலைவர் இருந்தார், நல்ல 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 தலைவர் இருந்தாங்க, நல்ல தலைவரை நம்ம இழந்து விட்டோம் என்று கூட இருக்கலாம் இல்லையா. இதுக்கப்புறம் அந்த தகுதியை நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம் கூட, அவருக்கு கொடுத்த தகுதியை நான் இனி யாருக்கும் தரமாட்டும் என்று கூட இருக்கலாம் இல்லையா, அது கூட இருக்கலாம் இல்லைங்களா.
அதுதான் நான் கேட்குறேங்க. தயவுசெய்து ஜனநாயக நாட்டிலே தொந்தரவு போகிறது, மிரட்டலோ அல்லது அச்சுறுத்துவதோ தயவுசெய்து தமிழக அரசு செய்யக்கூடாது, செய்யாது என்று நான் நம்புகிறேன். அது கமல் சாருக்கும் போச்சுன்னு சொன்னாங்க, அது வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம்தான். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை, மக்களுடைய கருத்தைத்தான் பிரதிபலித்திருக்கிறார். நேற்று பன்னீர்செல்வம் அன்னைக்கு கிடைத்த அந்த வரவேற்பு, இந்த உண்ணாவிரத்தில் திரண்ட அதிமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை இதில் ஒரு 600,000 பேர் கடந்திருக்குன்னு சொன்னாங்க, அது அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த தொண்டர்களுடைய ஆதரவு எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய மனநிலை தான், அவர்கள் தான் வந்து அதிமுக என்று தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டால் அதை மாற்ற யாராலும் முடியாது. அதுதான் அதிமுக என்று முடிவெடுத்து விட்டால் அதை மாற்ற யாராலும் முடியாது. எனக்கு தெரியலங்க, சில பேர் வந்து அணி மாறி இருக்கிறார்கள். ஒரு திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரித்து பல பேர் போயிருக்கிறார்கள். நான் நீண்ட காலமாக இருந்தவன் என்ற காரணத்தால் அந்த கட்சியிலே நீண்ட காலமாக இருந்தவன், அனைவருக்கும் முன்னால் அனைவருக்கும் முன்னதாக நான் இருந்தவன்ற காரணத்தால் நான் முன்னதாக முடிவெடுத்த காரணம் இன்னும் தனித்து நிற்கிறேன். இன்னும் எந்த முடிவும் நான் எடுக்கவில்லை. நேற்று பன்னீர்செல்வத்துக்கு திரண்ட அந்த கூட்டம் அதுதான் அதிமுகவுடைய ஆதரவு கூட்டம் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கா? அந்த அந்த மனநிலைக்கு வந்திருக்கீங்களா? அந்த ஊடகங்கள் நீங்கள் தான் சொல்லணும், ஏனென்றால் மக்கள் பார்த்துருக்காங்க, இன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வார காலம் நீங்கள் காத்திருந்தால் யாருக்கு அதிக வாக்கு வருகிறது என்று பார்க்கிற பொழுது அவர்தான் அதிமுக என்ற முடிவு நிச்சயமாக வந்துவிடும். இன்ன வரைக்கும் அவங்க ஒருத்தங்களை ஏற்றுக்கல. ஏனென்றால் இன்றைக்கு கூட நான் தொலைக்காட்சியிலே பார்க்கிற போது திமுக அவளை ஒரு முக்கிய தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்லுகிற போது யாரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, துணை செயலாளர் இருக்கார் அவர் சேர்க்கு கேட்குறோன்னா அவரை யாருன்னே தெரியாதுன்னு தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு, அப்புறம் எங்கிட்ட வந்து கேட்குறீங்களேன்னு கேட்குறாங்க. பொருத்தமான பதிலாகத்தான் இருக்கிறது, அதுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. உட்கட்சி தேர்தலுடைய அது அப்படி கிடையாதுங்க. நான் சொல்றது வந்து கட்சி நடத்தினால் அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இப்போ கூட ஆதரவு என்னை பல பேர் கேட்டாங்க, யாருக்கு போகுதோ கட்சி போகிறதுலாம் அப்படிலாம் அதுக்காக நான் கட்சியில் இணைந்தவன் கிடையாது, அது என் கொள்கையே கிடையாது. இனியும் நான் சேர்ந்தாலும் கொள்கைக்காக இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், திமுக தலைவர் இருக்கிறார், செயல் தலைவர், நேற்று ஒரு அறிக்கையை பார்த்தேன், கச்சத்தீவை மீட்பேன் என்று சொல்லுகிறார். பாராட்டக்கூடிய விஷயம்தான், கச்சத்தீவை மீட்பேன்னா பாராட்டுக்குரிய விஷயம். அதை செய்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களிடையே அவர் மனதிலே ஒரு நல்ல இடத்தை பிடிப்பார், வரவேற்கக்கூடிய விஷயம்தானே. யார் செய்தாலும் நான் கட்சி பிரிஞ்சால் யார் மெஜாரிட்டி வராங்கன்னு போய் சேர்த்துக்கிற ஆள் கிடையாது. தயவுசெய்து மன்னிச்சிருங்க, அப்படிலாம் இருந்தால் இந்த வேலையை செய்யணும்னு அவசியம் கிடையாது. 5 ஆண்டில் நான் போய் நேராக திருச்சி பல முறை போயிருக்கேன், திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணும்னு தவிர திருச்சியிலேருந்து திருவாரூர் போய் அப்படியே வேறு பக்கம் மன்னார்குடி போய் வந்தவன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது வழி எனக்கும் தெரியும் அந்த ரூட்டு. யாருக்கு வழி தெரியும்னு சொன்ன நான், நீங்கள் வேறு வழி வயா மன்னார்குடி தான். இப்போ எல்லா வர்றவங்க பூரா கட்சிக்காரங்க பூரா அப்படி தான் இருந்தாங்க. கட்சிக்காரங்க பூரா மதுரையிலேருந்து வந்தால் கூட மதுரை திருச்சி விழுப்புரம் இப்படி வரலாம், சென்னைக்கு ஆனால் வரமாட்டாங்க. மதுரை திருச்சி கட் பண்ணி அப்படியே தஞ்சாவூரில் உள்ளே பூந்து அப்படியே இப்படி போய் தான் வருவாங்க, ஒரு யூடர்ன் போட்டு வருவாங்க. அந்த வழி எனக்கும் தெரியும். நான் திருவாரூரில் கூட கூட்டம் பேசியிருக்கிறேன், மன்னார்குடியில் கூட கூட்டம் பேசியிருக்கிறேன், பக்கத்தில் கும்பகோணத்தில் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட நான் யாரையும் பார்த்ததில்லை. ஏனென்றால் என் அம்மாவின் உத்தரவு அது. இல்லை, நிச்சயமாக இல்லை, இருக்குது வருத்தம் என்றால் எனக்குரிய அங்கீகாரத்தை என் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இந்த முறை தருவார் நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு கிடைக்கிற உண்மையான தகவலை பார்க்கிற பொழுது பல முறை தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தி இப்பொழுது வருகிறது. நம்பிக்கைக்குரிய நபரிடமிருந்து, நம்பிக்கைக்குரிய நண்பரிடமிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பது மட்டும் தகவல் வந்திருக்கிறது. அதை தகுந்த நேரத்தில் நான் நிச்சயம் வெளியிடுவேன். சார், பன்னீர்செல்வம் மணி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க? முதல்ல அவங்களுக்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டோம், அப்புறமா பார்க்கலாம். முதல்ல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அவங்க தான் சொல்லிட்டு நீ பிரிந்திருக்கிற அந்த அணி நாங்கள் எதற்காக எதிர்க்கிறோம், இந்த ஒரு இன்றைக்கும் ஒரு குடும்பம் பையில் இருக்கிற படம் தான் காட்டி கொடுத்து விடுகிறது. கட்சிக்காரர்கள் கை இப்போ அவர்கள் பையில் வைத்திருக்கிற படம், ஓ பன்னீர்செல்வம் அணி வைத்திருக்கிற படத்திலே அம்மா மட்டும் இருக்கிறார், ஆனால் வேறு அணியிலே இருக்கிற அதிமுக சொல்கிற படத்தை பார்த்தால் ஏகப்பட்ட படம் இருக்குது. உள்ளே அம்மா படம் தெரிகிறது, அதுக்கடுத்து இன்னொரு படம் தெரிகிறது, அதுக்கு இன்னொரு படம் தெரிகிறது, அது வெளியே தெரிகிறது. எதிர்த்து
மிக தெளிவாக சொன்னால், உண்மையை சொன்னால் அரசியல் நோக்கனாக நான் சொல்லுகிறேன், திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எதிரி யார் என்பதை அவர் முடிவெடுத்து விட்டார். ஓ பண்ணி சொல்லும் அறிக்கைக்கு அவர் எதிரறிக்கை தருகிறார், ஆனால் தினகரன் அறிக்கைக்கு அவர் எதிரறிக்கை தருவதில்லை. அப்படி என்றால் தன்னுடைய எதிரி யார் என்பதை அவர் முடிவெடுத்து விட்டார் என்று நம்புகிறேன். சார், இப்போது தினகரனோட அறிக்கைக்கு அரசியலில் அனுபவம் குறைவான புதியவரான டிஆர்பி பாலுவோட பையனை வச்சு அறிக்கை விடுறாங்க. புரியல, டிஆர்பி ராஜா இருக்காங்க. ஆமாம், டிஆர் பாலுவோட மகன் மூலமாக வந்து இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கேள்வி கேட்பவருடைய தகுதி அதுதான் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். போதும்ல சார், எம்எல்ஏக்கள் யாரும் சட்டமன்ற முதலமைச்சர் தொடர்ந்து நடத்திட்ட வகையில் கொடுத்துருக்காரு. அதுதான் மாவட்ட செயலாளர்களை சிறந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்கிறேன், நல்ல வியாபாரம் டீலிங் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டமாக போய் மாவட்ட செயலாளருக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற வெகு விரைவிலே எடுத்து விட வேண்டும் பணத்தை, வெகு விரைவிலே அள்ளிவிட வேண்பதற்காக திட்டங்களை இன்னும் 200 கோடி 300 கோடி என்று திட்டத்திட்டமாக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் இவர் ஆதரவாக இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் லாபத்தை கொடுத்து விட வேண்டும் என்கிற நடக்கிற நாடகம். தயவு கூர்ந்து இந்த பத்திரிக்கை வாயிலாக நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எந்த திட்டம் செய்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் 1 கோடிக்கு ஒரு ஊரக வளர்ச்சி கட்டிடம், ஒரு மாநகராட்சி பள்ளி அல்லது ஒரு கழிப்பிடம் கட்டுவதாக இருந்தாலும் அதற்கு ஒதுக்கிற பணத்தை நீங்களும் செலவு செய்யுங்கள். அதே பணத்தை இப்போது 1 கோடி என்று உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த 1 கோடியை நீங்கள் செலவு பண்ணுங்கள், அந்த 1 கோடியை எங்கிட்ட கொடுங்க, நான் அந்த 1 கோடியில் ஒரு கட்டடம் கட்டுறேன், அந்த 1 கோடியில் நான் ஒரு கட்டடம் கட்டுறேன், அந்த கட்டடத்திற்கும் இந்த கட்டடத்திற்கும் ஒப்பிட்டு பார்த்து கடைசியாக நீங்கள் முடிவுக்கு வாருங்கள். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒதுக்குகிற பணம் முழுமையாக அந்த திட்டங்களுக்கு சென்று சேருவது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கட்டுமே, தேர்தல் ஆணையம் தானே சிறந்தது. இன்னைக்கு நாட்டிலே மிக வலிமையான ஒரு வலிமை படைத்த ஒரு அதிகாரம் படைத்த ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது வந்து தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும், ஆனால் அதைத்தான் சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்கிறது. தமிழகத்தில் நடக்கிற மனக்குமுறலை மக்களுடைய நிலையை வெளிப்படுத்துவதற்கு இடம் கிடையாது, தேர்தல் தான், தேர்தல் மட்டுமே இருக்கிறது, சாத்தியப்படும். அப்படி தேர்தல் இருக்கிற போது அந்த தேர்தலுக்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னும் 4 ஆண்டுகள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ இன்னும் 2 வாரத்திலே ஆர்கே நகர் இடைத்தேர்தல், இன்னும் 1 மாதத்திலே அல்லது 1.5 மாதத்திலே உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது, இன்னும் 1.5 ஆண்டுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, இன்னும் 4 ஆண்டுக்குள் சட்டமன்றம் வரப்போகிறது. தொடர்ந்து மக்களுக்கு சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும், ஆனால் அதுவரை பொறுக்கக்கூட மக்களுக்கு நேரமில்லை. உடனடியாக மக்கள் தீர்ப்பு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் அதிமுக அணி வந்து 3 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. இது வந்து திமுகவுக்கு சாதகமான விஷயமா தான் இருக்கு. அப்படி சாதகம் இருந்தால் நல்லது தானே, ஒரு கட்சிக்கு அவங்க பிரிஞ்சிருந்தா ஒரு சாதகம் வந்தால் நல்லது தானே. ஓட்டுகள்லாம் பிரிஞ்சிடும். எந்த ஓட்டு பிரியன்றீங்க? ஏடிஎம்கே இருக்கும்போது அவங்க சப்போர்ட்டர் அவங்க போடுறாங்க. இதை யார் செய்து தவறு நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்றேன். அதான் சொல்றேன், இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். முதல்லேருந்தே நான் சொல்வதெல்லாம் அப்படி நீங்கள் செய்யக்கூடாது, செய்தால் இதில் மக்களுக்கு உடன்பாடு இருக்காது என்று தான் நான் முதலிலே நான் கொடுத்த முதல் வாக்கு நான் கொடுத்த அது. ஏனென்றால் உண்மை சொல்லப்போனால் இவர்கள் ஒப்பனைக்கெல்லாம் தயாராவார்கள் எனக்கு தெரியாது. அன்றைக்கே எனக்கு பேசப்பட்டது, நான் அன்றைக்கு அம்மாவுடைய உடல் கிடக்கிற போதே நான் உள்ளே இருந்தபோது இதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போவே எனக்கு வருத்தம் தான், இதை வரை செய்யப்போகிறார்களா என்று சிந்தித்தேன். யார் வந்தாலும் உப்பறையில் நின்று கையாட்டுவது கிடையாது, அந்த மேலே நின்று கையாட்டுகிற தகுதி படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவி அம்மாவை தவிர தொண்டர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமாக நிச்சயமாக மக்கள் அப்படித்தான் கருதுகிறார்கள். வாரி வாரி இப்போ உடனடியாக அனைத்தையும் செய்வது, திட்டங்களை அறிவித்துவிட்டு திட்டத்திற்கான கமிஷனை மட்டும் பெற்றுக்கொண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படாது. அது என்றைக்கு நிறைவேற்றப்படும்? இன்றைக்கு போடுகிற திட்டங்கள் இன்றைக்கு திட்டமாக பத்திரிகையிலே வந்துவிடும், அது ஒருத்தருக்கு ஒப்பந்தமாக தரப்படும், அந்த ஒப்பந்தத்திலே வர வேண்டிய கமிஷன் வந்துவிடும். ஆனால் திட்டம் எப்போது நடக்கும் என்று சொன்னால் 1 ஆண்டு 1.5 ஆண்டு 2 ஆண்டுகள் ஆகும். அது அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று கூட இருக்கலாம் அவர்கள், அது கூட நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறான தலைமையை தேர்ந்தெடுப்பீங்களா? எந்த தலைமை சொல்றீங்க? எடப்பாடி சொல்றீங்களா அல்லது அணியை சொல்றீங்களா? நீங்க எந்த தலைமை நியாயம் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான முடிவு அவங்க எடுத்தாங்க. இல்லை, மக்கள் எதிர்பார்த்தது இவர்கள் ஒரு இன்றைக்கு ஒரு குடும்ப அரசியல் சிக்கிக்கொள்ள வேண்டாம், அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல அதிமுக என்பதுதான் மக்களுடைய நிலைப்பாடு. அந்த குடும்பத்தை மீண்டும் மீண்டும் ஆதரிக்கிற
யாராக இருந்தாலும் மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாவார்கள். இப்போ தமிழ்நாடோட அரசுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குங்கிறீங்களா? முடங்கி கிடக்கிறது, முடங்கி கிடக்கிறது. இப்பொழுது ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை மட்டுமே, அதை நான் சென்ற முறை கூட சொன்னேன், அழுகிற குழந்தைக்கு லாலிபப் தருவது போல நஷ்டஈடு இழப்பீடு மட்டுமே கொடுத்து தன்னுடைய இடத்தை பூர்த்தி செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள் உள்ளாட்சிக்காக, வேறொன்றும் கிடையாது. நிறைய இருக்கு, நான் அம்மாவுக்கு வைத்த நலத்திட்டங்கள் நிறைய இருக்கிறது. அது எந்தெந்த தேவைகளுக்கு போது நிச்சயமாக நான் வெளியிடுவேன். அவ்வளவு அவசரமாக அங்கிருந்து அவரை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அது இன்னும் அவருக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நிச்சயமாக கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன். எனக்கு இதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன அப்புறம் இந்த செய்தி போனால் அவங்க தொடர்புக்கு வந்தாங்கன்னா இதை நான் இன்னும் ப்ரீஃபாக, இன்னும் விளக்கமாக, இன்னும் நடைமுறைக்கு சாத்தியப்படுகிற அது கடல் எல்லைக்கு, அந்த எல்லை வந்து அங்கே எல்லையே வகுக்கப்படும், அங்கே ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும் நமக்குள். இதை வந்து இது இந்த திட்டத்தை கச்சத்தீவை மீட்பேன் என்று உண்மையாக சொல்கிறேன், உளமாற சொல்கிறேன். திமுகவுடைய செயல் தலைவர் கச்சத்தீவை மீட்டெடுத்தால் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இப்போதே அவருக்கு சொல்கிறேன், மீட்டெடுத்து தமிழ் மக்களுக்கு தாருங்கள் என்று வேண்டுகோளை வைக்கிறேன்.